ஏன் வந்துட்டு நம்ம முன்னாள் மாணவர்களுக்கு கொஞ்சம் விடுதி மாதிரி ஏற்படுத்தி கொடுத்து, அது மாணவர்களுக்கு விடுதிகள் ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள வந்து இங்கே தங்க வச்சு ஏன் செய்யக்கூடாது அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணார், அதுக்கு முன்னே எங்களுக்கு எல்பிஎஸ் கிடையாது, எல்பிஎஸ் நம்ம முதல்ல வந்து தொடங்கணும், எல்பிஎஸ் தொடங்கும் போது வந்துட்டு எல்பிஎஸ் பிஐபிஜியும் அழைத்திருந்தார், முன்னாள் மாணவர்களையும் அழைத்து இந்த திட்டத்தை வந்து சொல்லியிருந்தார். பிறகு வந்துட்டு தமிழ் அறவாரியத்தில் கூட வந்துட்டு இதற்கான தகவல்கள்லாம் கொடுக்கப்பட்டது. நம்ம என்ன பண்ணோன்னு சொன்னால், மாணவர்கள் வெளியில் இந்த மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 13 மாணவர்கள், இப்போ நம்மளோட டார்கெட் வந்து 30 மாணவர்கள், ஆண் மாணவர்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்காங்க. இப்போதைக்கு 13 மாணவர்கள் அங்கே வந்து நம்ம தங்க வச்சுருக்கோம். அதாவது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு விடுபட்ட ஒரு இடத்துல, அங்கே வந்து ஒரு சின்ன டவுன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்துட்டு ஒரு பங்களோ லாட் நம்ம எடுத்து அங்கே வந்து ரெண்டல் நம்ம கட்டிக்கிட்டு இந்த மாணவர்களை அங்கே தங்க வச்சுருக்கோம். அவங்களுக்கு வார்டன்லாம் வச்சு, இவங்கெல்லாம் வந்து வெளியிலேருந்து வந்த மாணவர்கள், பெரும்பாலும் வந்து குடும்ப பின்னணி சரியாக இருக்காது, பிரச்சனைக்குரிய சூழ்நிலை இருக்கும், அல்லது ஒரு சில மாணவர்கள் 2 ஆண்டுகள் கூட வந்து பள்ளிக்கே போகாத சூழ்நிலைகள்லாம் இருந்தது. நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னால், ஒரு கல்ல எத்தனை மாங்காய் அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு பரிச்சார்த்த ஒரு விஷயமாக தான் நம்ம இதை எடுத்து செய்யணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாணவர்களை இவங்கெல்லாம் பெரும்பாலும் வந்து வெளியில் சிலாங்கூர் மாநிலத்தில் உள்ள மற்ற இடங்களில் உள்ளவங்க, இந்த மாணவர்களை கொண்டு வந்து நம்ம அங்கே தங்க வச்சு அவங்கள வந்து ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கான ஆக்டிவிட்டிகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் படுக்கிற வரைக்கும், எழுந்தது முதல் படுக்கின்ற வரை அவனுக்கு வந்து எல்லா விஷயங்களும் அவனுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்றது. அவன் அதை சரியாக செஞ்சே ஆகணும். அவனை வந்து பின்தொடர்ந்து அவனை கண்காணிக்கிறதுக்கு வார்டன் இருக்காங்க. அப்போ இப்படியெல்லாம் வந்து செய்யக்கூடிய சூழ்நிலையில் அந்த மாணவர்கள் இப்போ தினமும் வந்து பள்ளிக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அப்போ அவனை வந்து இதுக்கு முன்ன வந்து வாசிக்கவே முடியாத அந்த மாணவர்கள் இன்று வாசிக்க பழகி கொண்டார்கள். மாணவர்களுக்கு முன்னேறுவதற்கு அவர்கள் வந்து இவனை எப்படி விட்டுட்டோம்னு சொன்னா, நாளைக்கு வந்து இந்த ரவுடி கூட்டத்தை வந்து நம்ம இன்னும் அதிகரிக்கணும்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்துட்டு நம்ம தவிர்க்கிறதுக்காக இந்த மாணவர்களை இப்படி நம்ம இங்கே அழைத்து வந்து தங்க வைத்து அவர்களுக்கு முழு நேரமாக சாப்பாடுகள்லாம் நம்ம கொடுத்து எல்லா செலவுகளையும் நம்மளே ஏற்றுக்கொண்டு அதை செய்கிறோம். இது வந்து எல்பிஎஸ் கீழே தான் நம்ம செய்கிறோம். ஆனால் ஒன்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எல்பிஎஸ் கீழே நம்ம செஞ்சாலும் எல்பிஎஸோட சேர்ந்து பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மிகவும் உறுதுணையாக இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் முன்னாள் மாணவர்களும் உறுதுணையாக இருக்கின்றார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த வட்டாரத்தில் இருக்கின்ற மக்கள் அவங்களும் மிகவும் உறுதுணையாக இருக்கின்றார்கள். இதை நம்ம சாதிச்சு காட்டணும்னு சொன்னால், இதே மாதிரியான சூழ்நிலை மற்ற இடங்கள்லையும் மலேசியாவில் உருவாக்க முடியும். அந்த அரசாங்கத்துக்கிட்டே சொல்லி ஏன் எங்களால் வந்து இதை செய்து இந்த மாணவர்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய சூழ்நிலையில் ஏன் வந்து அரசாங்கமே இந்த செலவுகளை ஏற்றுக்கொண்டு ஆங்காங்கே வந்துட்டு ஒரு சில இடங்களில் இந்த மாதிரியான விடுதிகள் அமைத்து இந்த மாணவர்களுக்கு ஏன் வந்து நல்ல ஒரு மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் வந்துட்டு இதெல்லாமே இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வலிக்குது, உண்மையிலேயே வலிக்குது. ஆனால் தேவை இருக்குது. அதனால் அந்த வலியை தாங்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் நாம் துணிஞ்சு தான் இறங்கியிருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து முன்னாள் மாணவர்கள் அந்த பள்ளி நிர்வாகத்தோடு சேர்ந்து வந்து செய்யக்கூடிய பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு அசாத்தியமான விஷயங்களை கூட நாம் சாதித்து காட்ட முடியும் அப்படின்றத இங்கே நான் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். இது கோயிலில் நடந்த தைப்பூசத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அவர்கள் காலையில் வந்து பால் படம்லாம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு அந்த மாணவர்கள்லாம் சேர்ந்து படம் பிடிச்சது. ஸோ இதில் வந்து 2ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள் இருக்கின்றார்கள்.
அதுக்கான விளக்க கூட்டம் அதுக்கெல்லாம் வந்து நம்ம இடையில அந்த கூட்டங்கள்லாம் வச்சுருப்போம். அவர்களுக்கு முறையாக ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அவங்க என்ன செய்யணும், இப்போ சாப்பிடும் போது கூட வந்துட்டு ஒரு இறை வணக்கம் செஞ்சுட்டு தான் வந்து சாப்பிடணும் அப்படின்ற இந்த மாதிரியான நம்ம கலாச்சாரத்தை தொடர்பான எல்லா விஷயங்களும் வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு அவர்களுக்கு இந்த மாதிரியான உணவு கூட வந்து ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் இருந்தாங்க. நான் ஒரு ஒரு நாள் வந்துட்டு என்னோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு என் மனைவி வந்து இந்த பீஸாலாம் செய்வாங்க, வீட்டில் வரைக்கும் தான் செய்வாங்க, வெளியிலலாம் இல்லை, வீட்டில் வரைக்கும் செய்வாங்க. தயாரித்து அதுக்கான பொருள்கள்லாம் தயாரித்து நம்ம கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு அங்கேயே வந்து செஞ்சு கொடுக்கும்போது ஒருத்தன் வந்து 16 பீஸ் சாப்பிட்றான். அது சொல்லிக்கிட்டே சாப்பிட்றான், அங்கிள் இதெல்லாம் நான் முன்ன வந்து பார்ப்பேன் அங்கிள், சாப்பிட முடியாது அங்கிள், புரியுதுங்களா? இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்துட்டு இந்த முன்னாள் மாணவர்கள் எடுத்து செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வாய்ப்புகள் முன்னாள் மாணவர் சங்கங்களின் மூலமாக செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது வந்துட்டு தொடர்ச்சியாக இருக்கும் என்பதை நாம் இங்கே கோரிக்கொள்கின்றோம். இதெல்லாம் தான் அவங்களுக்கு கொடுக்கின்ற பயிற்சிகள். இந்த நேரத்தில் வந்துட்டு அடுத்ததுக்கு நான் போறதுக்கு முன்னாடி இந்த முன்னாள் மாணவர் சங்கங்களோட முதன்மை மாணவர் சங்கமாக விளங்குகின்ற வாட்சன் தமிழ் பள்ளியை சார்ந்த பேரவையின் துணைத் தலைவர் திரு ராமா அண்ணன் இங்க வந்திருக்காங்க. அவங்க பள்ளியில வந்துட்டு அந்த அந்த முன்னாள் மாணவர் சங்கம் எப்படியெல்லாம் வந்து தொடங்கப்பட்டு என்ன மாதிரியான சாதனைகள்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற சில விஷயங்களை வந்துட்டு அவர் உங்கள் முன்னாள் பகிர்ந்து கொள்ள அழைக்கின்றேன்.